Hi students, so today we are going to discuss about second lesson problems. So example, first we will see example 2.37. suppose an object is thrown with initial speed 10 meter per second at an angle pi by 4 with the horizontal. What is the range covered? Suppose the same object is thrown similarly in the moon, will there be any change in the range? If yes, what is the change? For object vandi initial 10 meter per second speed kuduthu pi by 4 angle la horizontal direction la horizontal irundhu thuki podranga. Appo the object is thrown similarly in the moon. So appa இப்படி போடும் பொழுது இதனுடைய ரேஞ்ச் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ரேஞ்ச் கவர்டு, ஓகேங்களா? ஹாரிசான்டல் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனில் போடும்பொழுது 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு கொடுத்து வெலாசிட்டியில் தூக்கி போடுறாங்க. வாட் இஸ் த ரேஞ்ச் கவர்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்னன்னா, சேம் ஆப்ஜெக்ட் வந்து சிம்லர்லி இன் த மூன், சேம் ஆப்ஜெக்ட் மூனில் போயிட்டு மூனில் இதே மாதிரி ஸ்பீடு இந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இப்போ தூக்கி போட்டால் வாட் இஸ் த ரேஞ்ச், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிராவிட்டி ஆஃப் த மூன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 டைம்ஸ் ஆஃப் ஜி, அதாவது எர்த்தில் இருக்கிறது மாதிரி ஜி பை சிக்ஸ்ன்ற டைம்ஸ் வந்து கிராவிட்டி வந்து மூனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன நம்மளுடைய கிவன் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் யூஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் தென் தீட்டாஸ் ஈக்குவல் டு பை பை 4, தீட்டாஸ் ஈக்குவல் டு பை பை 4, ஓகேங்களா? ரைட், இதை வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே, ஜி வந்து அப்ராக்சிமேட்டாக ஜி எப்போவுமே நம்ம வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துப்போம். ஜி ஆஃப் த மூன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜி பை 6, ஓகே, இதுதான் நம்மளுடைய கிவன். இதை வச்சு நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எர்த்தில் என்ன வந்து ஹரிசண்டல் ரேஞ்ச் கிடைக்குன்னு பார்ப்போம். ரேஞ்ச் ஃபார்ம்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எதாவது ஆர்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி, ஓகேவா? ஆர்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி, திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ யூ இருக்கு அண்ட் தீட்டா இருக்கு, ஜி இருக்கு, சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? யூஸ் ஈக்குவல் டு வினா இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஸோ 10 சைன் 2 தீட்டா, சைன் 2 தீட்டா தட் இஸ் சைன் 2 இன்ட்டு தீட்டா வந்து பை பை 4, ஸோ என்னாகும் பை பை 2, ஸோ சைன் பை பை 2, ஜியோட வேல்யூ 9.8. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, சைன் பை பை 2 தட் மீன்ஸ் வந்து சைன் 90, சைன் 90 வந்து 1. ஸோ 10 ஸ்கொயருங்கிறது 100 டிவைட் பை 9.8, ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 10.20 மீட்டர், ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக எடுத்தால் 10 மீட்டர், இது எர்த். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் இதே ஆப்ஜெக்ட்டை மூன்லேருந்து தூக்கி போட்டால் ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் இன் த மூன், த ரேஞ்ச் வில் இன்க்ரீஸ் பிகாஸ் இன் த மூன் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஸ்மாலர் தன் ஜி ஆன் எர்த். ஸோ என்ன நம்ம கண்டுபிடிப்போம், பட் நமக்கே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஜி வந்து மூனில் வந்து நார்மலாக, ஜி ஆஃப் த மூன் வந்து என்னாகும் ஜி பை 6. ஸோ அப்போ இந்த 6 என்னாகும், ஜி இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஜி 3, ஓகேங்களா? அப்போது ஜி 3ல நம்மளுடைய ஜி, எர்த்தோட ஜி வந்து 3ல இருக்கக்கூடிய கிராவிட்டியை மாதிரி 6 டைம்ஸ் பெருசாக இருக்கும், ஓகேவா? ஸோ அது நமக்கு தெரிஞ்சாவே போதும். அப்போது ஆர் மூன்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி 3, இது வந்து ஜி 3னோட வேல்யூ அங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஜி பை 6 ஆகும், டிவைட் பை 6 மேலே போச்சுன்னா 6 டைம்ஸ்னு வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துக்கோங்க, இந்த ஃபார்முலா வந்து யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி, யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி, ஆர் எர்த்து, அதில் 6 டைம்ஸ் ஆஃப் ஆர் எர்த்து. ஸோ ஆர் மூன்ஸ் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் இன்ட்டு 10.20, ஸோ 61.20 மீட்டர். So the range attained on the moon is approximately 6 times that on earth. Okay, ingla so namakku inga ingeye clue kuduttam. Right. This is the answer. Then second question enna paathona, example 2.38. In the cricket game, a batsman strikes the ball such that it moves with the speed 10 meter per second at an angle theta 30 with the horizontal as shown in a figure. In the range la ipo oru hit pandraru.
அப்போ த பவுண்டரி லைன் ஆஃப் த கிரிக்கெட் கிரவுண்ட் இஸ் லொக்கேட்டட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 75 மீட்டர் ஃப்ரம் த பேட்ஸ்மேன் வில் த பால் கோ ஃபார் எ சிக்ஸ் இப்போ அவங்க 30 டிகிரி வித் ஆங்கிளில் 30 டிகிரி ஆங்கிளில் 30 மீட்டர் பர் செகண்டில் பால் வந்து த்ரோ பண்ணுறாங்க, அதை ஹிட் பண்ணி அனுப்புகிறாங்க. கிரவுண்டோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 75 மீட்டரில் இருக்குது. இப்போ அவர் அடித்த பால் 6 போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்லெக்ட் த ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. இப்போ கிராவிட்டி வந்து 10 மீட்டர் 9.8, நம்ம அப்ராக்சிமேட்டாக 10 எடுத்துட்டோம். So the motion of the cricket ball in the air is essentially a projectile motion as we have already seen the range. நமக்கு தெரியும் range கான formula. எல்லாத்தையும் substitute பண்ணுங்க. Substitute பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர், ஏன்னா வியோட ஆன்சர் யூவோட ஆன்சர் 30 மீட்டர் பர் செகண்ட், தீட்டாஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி, ஜிஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 30 ஹோல் ஸ்கொயர் இன்டு சைன் 60 டிவைடட் பை ஜியோட வேல்யூ 10. ஏன் இங்கே சைன் 60 மாறினா sin 2 தீட்டா, sin 2 இன்ட்டு 30 sin 60. sin 60 வேல்யூ √3/2, 30 ஸ்கொயர் 900 டிவைட் பை 2. ஸோ ஒன்று கேன்சல் பண்ணிங்கன்னா 90 இன்ட்டு √3/2, 2 கேன்சல் பண்ணால் 45 இன்ட்டு √3 வேல்யூ 77.94 மீட்டர். அப்போது திஸ் டிஸ்டன்ஸ் நம்மளுடைய கிரவுண்டோட லென்த் வந்து 75 மீட்டர், ஓகேங்களா? நீங்கள் அப்போ அந்த பால் ஹிட் பண்ண பால் எவ்வளோ லென்த்து போகும்? 77.94 மீட்டர். ஸோ இப்போ கிரவுண்டை விட இது லென்த்து அதிகமாக இருக்குது. ஸோ 6 டெஃபினட்டாக 6 ரீச் ஆகும். This distance is greater than the distance of the boundary line, hence the ball will cross this line and go for a 6. Okayla, right. Next one, the next example some one and paathina example 2.40. a particle moves in a circle of radius 10 meter, its linear speed is v is equal to 3t, where t is in second and v is in meter per second. So அதனால நம்மளுடைய velocity வந்து meter per second unitல இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைன் த சென்ட்ரிபீட்டர் அண்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் அட் டி இஸ் இக்குவல் டு 2 செகண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன்னா, கேல்குலேட் த ஆங்கிள் பிட்வீன் த ரிசல்ட் அண்ட் ஆக்சலரேஷன் அண்ட் த ரேடியஸ் வெக்டர், ஓகேங்களா? ஸோ லீனியர் ஸ்பீடு அட் டி இஸ் இக்குவல் டு 2 செகண்ட். ஸோ வி இஸ் இக்குவல் டு 3t, டியோட வேல்யூ 2. ஸோ 3 இன்ட்டு 2 6 மீட்டர் பர் செகண்ட். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அட் டி இஸ் இக்குவல் டு 2 செகண்ட். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா ஏசிஸ் இக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். வி ஸ்கொயருங்கிறது விங்கிறது 6, ஸோ 6 ஆருங்கிறது 10, ஸோ 6 ஸ்கொயர் பை 10, 6 வந்து 36 டிவைட் பை 10 வந்து என்னாகும், 3.6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா ஏடி இஸ் இக்குவல் டு டிவி பை டிடி. அப்போ என்ன ஆகும்னா, டி பை டிடி வியோட வேல்யூ என்ன, 6. வியோட வேல்யூ 6, ஓகேவா? நெக்ஸ்ட்லி எப்படி போன வேண்டாம், வியோட வேல்யூ வந்து 3t, வியோட வேல்யூ 3t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ இங்கே டி இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பவர் 1, அப்போ 1 - 1 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ டி பவர் 0 1, அப்போ 3 × 1 = 3. ஸோ அதனால் ஆன்சர் 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ த அப்போ டேஞ்சென்ஷியல் முடிஞ்சிச்சு, சென்ட்ரிபீட்டல் ரெண்டுமே கண்டுபிடிச்சிடும். செகண்ட் க்வெஸ்சன், ஆங்கிள் பிட்வீன் த ரிசல்ட் அண்ட் ஆக்சலரேஷன் அண்ட் த ரேடியஸ் வெக்டர். ஸோ அது ரெண்டையும் கண்டுபிடிங்கன்னா, டேன் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஏடி பை ஏசி. ஸோ ஏடியோட வேல்யூ 3, ஏசியோட வேல்யூ 3.6, டிவைட் பண்ணால் 0.833 கிடைக்க போகுது. இதில் நமக்கு தேவை ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தீட்டா ஈக்குவல் டு டேன் இந்த சைட் போச்சுன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0.833 இருக்கும். நம்ம ஃபிசிக்ஸ் புக்கோடைய லாஸ்ட் பேஜ் நம்ம திருப்பணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு டேன் ஆங்கிள் பார்க்கறதுக்கானது டேபிளேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேன் ஆங்கிள் வந்து 0.833 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 0.833. ஸோ இதில் பாருங்க, 0.67833, ஓகேவா? 0.87878483983. ஸோ
tan ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.833 ங்கிறது எங்க கிடைச்சிருக்குன்னா இந்த இடத்துல கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ இதுக்கு நேர் ஆங்கிள் இங்க என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா 39 சோ tan வந்து 39 இதுக்கு நேர் மேல பார்த்தா 8 சோ tan ஆங்கிள் எவ்வளவு இருக்கு ओके रेडियन मतटे अद डिग्री कैंडा ओके सो इत रेडियन मतटा रेडियन मतबूद 0.69 रेडियन अम्म डिग्री कन्वेट पड़े नम कैपिद 39 डिग्री 8 मिनट्स कैंडपिचम 39 डिग्री 8 मिनट्स अप्रॉक्सिमेट 40 अप्रॉक्सिमेटा 40 डिग्री कैंडपिचा ओके रेडियन नम्बर पड़नुम डिग्री नम वो सारी आंगिंग नम डिग्री कुे सो अद नम्बर लागम बुक कैंडपिचल ओके नेक्स्ट सम पाती 2.41 ए पार्टिकल इज इन सर्कुलर मोशन वित् एन एक्सेलरेशन अल्फा इज इक्वल टू 0.2 रेडियन पर सेकंड स्क्वायर एंगुलर एक्सेलरेशन ओके क्वेश्चन केटा वाट इज द एंगुलर डिस्प्लेसमेंट मेड बाय द पार्टिकल आफ्टर 5 सेकंड आफ्टर 5 सेकंड एक्सेलरेशन आफ्टर 5 सेकंड वो डिस्प्लेसमेंट आगे அடுத்து வாட் இஸ் தி ஆங்குலர் வெலாசிட்டி அட் t 5 செகண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி அட் t 5 செகண்ட் அஸ்யூம் தி இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் 0 சோ சின்ஸ் क्वेश्चन கேட்டிருக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆங்குலர் வெலாசிட்டி சர்க்குலர் மோஷன் அதனால நாம ஆங்குலர் ரிலேஷன்ஷிப் கான ஃபார்முலா எடுக்கணும் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் 0 தட் மீன்ஸ் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 0 வாட் இஸ் தி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட் பை தி பார்ட்டிகல் அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு நம்ம அங்க s னு எடுத்துப்போம் லீனியருக்கு ஆங்குலர் அப்படினா s வந்து தீட்டாவா மாறும் சோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் அதாவது s இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன ut + 1/2 at² இது லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு அது அப்படியே ஆங்குலருக்கு மாத்துவோம் s வந்து தீட்டா u வந்து ஒமேகா நாட் a வந்து ஆல்பாவா மாறும் ஓகேங்களா சோ ஓகே இதுல ஒமேகா நாட் வந்து 0 சோ அதனால இந்த டம் கேன்சல் ஆயிடும் தீட்டா ஈக்குவல் டு 1/2 ஏ ஆல்பா வந்து 0.2 அது வந்து என்னவா எப்படி எழுதி இருக்கோம் அப்படினா 2 × 10⁻¹ ஆ எழுதிட்டோம் 0.2 ஐ பதிலா அப்படியே எழுதி இருக்கோம் 0.2 எப்படி எழுதலாம் 0.2 ஈக்குவல் டு 2/10 ன்னு எழுதலாம் 0.2 ஐ 2/10 ன்னு எழுதலாம் இந்த 10 மேல போச்சுனா பவர் -1 னு வரும் சோ 2 × 10⁻¹ னு வரும் ஓகேங்களா சோ அப்ப 2 × 10⁻¹ நெக்ஸ்ட் t ஸ்கொயர் t ஓட வேல்யூ ஆஃப்டர் 5 செகண்ட் சோ t ஸ்கொயர் 25 தட் will be equal to 2.5 ரேடியன் 2.5 ரேடியன் சோ ரேடியனை டிகிரியா மாத்தணும் போது 57.27 டிகிரி ஆட் பண்ணோம் அப்படினா அதாவது மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ராக்ஸிமேட்டா 143 டிகிரி னு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் நம்ம இங்க வந்து angular velocity t is equal to 5 second னு எடுத்துக்கோ ஓகேவா what is the angular velocity t is equal to at t is equal to 5 second ஓகேங்களா சோ அப்ப நம்ம தி இனிஷியல் வெலாசிட்டி 0 னு எடுத்துட்டோம் இல்லையா சோ அதனால அப்ப என்ன ஆக போகுது after 5 second அப்படினும் பொழுது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது v is equal to formula வச்சு கண்டுபிடிச்ச போதும் v is equal to u plus at formula after t is equal to எவ்வளவு செகண்ட்ல 5 செகண்ட்ல கண்டுபிடிச்சு லேக்கா சோ அப்ப v is equal to சாரி omega is equal to omega naught plus alpha t omega naught ோட வேல்யூ 0 சோ அதனால அதை விட்டுறோம் omega is equal to alpha t alpha ங்கிறது 0.2 ஓகேங்களா சோ 2 × 10⁻¹ After t வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க 5 செகண்ட்ஸ் சோ 5 இப்ப என்ன ஆகும் 2 × 5 = 10 10⁻¹ னு என்னாச்சு சோ 10/10 0 after 5 செகண்ட் அது என்ன ஆயிடுது 0 தான் கரெக்ட் ஓகேவா சோ அதுதான் இங்க அஸ்யூம் தி இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 0 னு சொல்லிருக்காங்க இங்க நம்ம 0 னு எடுத்துறோம் ஓகேங்களா ரைட் இந்த செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் இதுதான் புக்ல அது அவங்க கொடுத்துட்டாங்க நாம ப்ரூஃப் பண்ணனும்னா இப்படி தான் நம்ம ப்ரூஃப் பண்ணனும் ப்ரூஃப் பண்ணாலும் கிடைக்கிற ஆன்சர் 0 ஓகேங்களா
Thank you students. Sum வந்து தனியா separate note போட்டு submit பண்ணுங்க. Write பண்ணிட்டு. Thank you.